ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்றென்றும் சிவகுமார். நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து நம்மளுடைய திறமை அப்படின்னு தான் சொல்லணும். இதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் வாழ்க்கையில் பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் தான் நடிகர் சிவகுமார் அவர்கள். அவரை பற்றின அற்புதமான தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். சரஸ்வதி சபதம் திரைப்படம் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய திரைப்பயணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மிகவும் நெருக்கமான பிடித்த திரைப்படம் இந்த படம் அப்படின்னு சொல்லி அவரே நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சிவகுமார் அவர்கள் சிறந்த மேடை பேச்சாளர். அந்த மாதிரி அவர் மேடைகளில் பேசும்போது அவர் நிறைய விஷயங்களுக்கு எக்ஸாம்பிளாக குறிப்பிட்டு இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய வசனங்களையும் பாடல்களையும் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் வசனம் எல்லாம் இன்னைக்கு கேட்டாலும் அவர் கொஞ்சம் கூட பிழை இல்லாமல் அப்படியே அந்த கம்பீரத்தோட பேசக்கூடிய திறமை வாய்ந்தவர். சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் நடிகர் சிவகுமார் அவர்கள் விஷ்ணு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த கதாபாத்திரம் நம்ம காட்சியாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாகவும் தெரியுது. பட் இந்த கதாபாத்திரத்துக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்றத அவரே பதிவு பண்ணியிருக்காரு. காலங்காத்தால 2:30 எழுந்திருச்சு 3:00 மேக்கப் போட போயிடுவாராம். 3:00 மேக்கப் போட போன சிவகுமார் அவர்கள் கிட்டத்தட்ட 5:00 to 6:00 ஃபுல்லாக மேக்கப் போட்டுட்டு ஷூட்டுக்கு போயிடுவாராம். அப்படி ஷூட்டுக்கு போகும்போது மேக்கப் மேன் என்ன சொல்லுவாங்களாம், நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஹிச்சிங் ப்ராப்ளம்லாம் வந்தால் நீங்கள் தயவு செஞ்சு கையெல்லாம் வைக்கக்கூடாது, ஏன்னா அப்படி ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். திரும்ப அந்த மேக்கப்பை போடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் செட்டுக்கு போனதுக்கப்புறமா அன்றைய காலகட்டத்தில் அதிகமாக ரெஸ்ட் ரூம் எல்லாம் வந்து விட மாட்டாங்க. ஸோ அதனால் ஷூட் போயிட்டோம் அப்படின்னா அந்த ஷாட் முடிகிற வரைக்கும் நம்ம எல்லாமே சகிச்சுக்கிட்டு அந்த ஷாட்டை அழகாக முடிச்சு கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி சிவகுமார் அவர்கள் இந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நடித்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் அவர்கள் இதுக்காக கடின உழைப்பு பண்ணியிருக்காரு. அதனால தான் அதுக்கான பலனை அவர் அனுபவிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். இதே மாதிரி சிவகுமார் அவர்கள் இன்னும் நிறைய அற்புதமான திரைப்படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. திரையிசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்களுக்கு இணை அவரே தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு இணையாக வேற யாராலையும் இசையமைக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் பக்தி பாடல்கள் எல்லாமே மனதை உருக்கும் வண்ணம் இசையமைச்சிருப்பார். அதுக்கு சிறந்த சான்று இந்த சரஸ்வதி சபதம். இந்த பாடல் எல்லாமே கண்டிப்பாக இன்றைக்கும் தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சொத்தாக பார்க்கப்படுது அப்படின்னு சொன்னால் யாராலையும் அதை மறுக்க முடியாது. அவ்வளோ அழகான இசையமைப்பில் பாடல்கள் எல்லாத்தையும் உருவாக்கியிருப்பார் கே.வி. மகாதேவன் அவர்கள். இவருடைய இசையமைப்பில் இந்த திரைப்படத்தில் மொத்தமாக 7 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 7 பாடல்களுக்கும் வரிகளை எழுதியிருக்கிறது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாடல்களை பாடியிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கல குரலும் டி.எம். சவுந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா. இவங்க 2 பேரும் தான் இந்த திரைப்படத்தில் இருந்த எல்லா பாடலையும் பாடியிருக்காங்க. பாடகர் டி.எம். சவுந்தரராஜன் அவர்களுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் ஒரு பாடலை கொடுத்தாலும் அந்த சிச்சுவேஷனை 100% இல்லை 200% சிறப்பாக பாடி கொடுத்துருவார். அதுதான் அவருடைய மிகச்சிறந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில் சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் அவர் பாடிய அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் தெய்வம் இருப்பது எங்கே. இந்த பாடலை அவ்வளோ அழகாக உணர்ச்சிகரமாக பாடியிருப்பார். இந்த பாடலை கேட்கும்போது நம்மளுடைய மனசுக்குள்ளேயும் ஒரு வித்தியாசமான உணர்வு உருவாகும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. கவியரசர் கண்ணதாசன் அவருடைய வரிகளில் டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய இன்னொரு அற்புதமான மறக்க முடியாத தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் இன்றைக்கும் முக்கியமான ஒரு பாடலாக பார்க்கப்பட்டுருக்கு. அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் கல்வியா செல்வமா வீரமா. இந்த பாடல் சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த பாடல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள் அவ்வளோ அழகாக இந்த பாடலை பாடியிருப்பார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்க டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள் பாட கே.வி. மகாதேவன் அவருடைய அற்புதமான இசையமைப்பில் கவியரசர் கண்ணதாசன் அவருடைய எழுத்துக்களில் உருவான கல்வியா செல்வமா வீரமா. இந்த பாடல் என்றைக்கும் தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த பாடலாக திகழ்ந்துட்டுருக்கோம். புன்னகை அரசி கே.ஆர். விஜயா அவர்கள் சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பிச்சைக்காரியாக இருப்பாங்க. ஒரு யானை இவங்களுக்கு மாலை போடும். அதுக்கப்புறம் இவங்க அந்த நாட்டுக்கே மகாராணியாக மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த திரைப்படத்தில் அவங்களுக்கு இருக்க அந்த கதாபாத்திரத்தினுடைய கதை. அதில் குறிப்பிட்டு இவங்களுடைய காட்சிக்கு ஒரு அற்புதமான பாடல் ஒன்று வந்திருக்கும். அந்த பாடலுடைய ஆரம்பம் தான்
உருவத்தை காட்டிடும் கண்ணாடி உலகத்தை வைத்தது என் முன்னாடி. இந்த பாடல் காட்சியில் கே ஆர் விஜய் அவர்கள் ரொம்ப அழகாக அந்த ராணியாக மாறினதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த கம்பீரத்தை வெளிப்படுத்தியிருப்பாங்க. தன்னுடைய யதார்த்தமான அழகான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதுக்கு பி சுசீலா அவர்கள் அற்புதமாக தன்னுடைய குரலால் அந்த பாடலுக்கு உயிர் கொடுத்துருப்பாங்க. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இந்த பாடலுக்காக அற்புதமான வரிகளை புனைந்திருப்பார் கே வி மகாதேவன் அவருடைய இசையமைப்பில். சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் நடிகர் சிவகுமார் அவர்கள் விஷ்ணு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். இந்த கதாபாத்திரத்துக்காக அவருக்கு உடம்பு ஃபுல்லாக ப்ளூ கலர் பெயிண்ட் அடித்தாங்களாம். அது மட்டும் இல்லை, உதட்டில் லிப்ஸ்டிக் போட்டு தலையில் விக் வச்சு நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் அவருக்கு போட்டு விட்டுருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தலையில் வச்ச கிரீடம் வந்து கிட்டத்தட்ட 3 கிலோ இருக்குமா. அந்த வெயிட்டான கிரீடத்தை வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக டைலாக் பேசிட்டு ஃபேஸில் ரொம்ப அழகான எக்ஸ்ப்ரெஷனை வெளிப்படுத்தியிருப்பார். நிஜமாகவே இது எல்லாத்துக்கும் ஒரு தனித்திறமை வேண்டும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவருடைய நடிப்பு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாட்களில் அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இந்த படம் எல்லாம் நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்ச படம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நடிகர் சிவகுமார் அவர்களுக்கும் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய திரைப்படம் தான் சரஸ்வதி சபதம். இதே போல் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு திரைப்படத்தோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.